அனைவருக்கும் வணக்கம். புறத்தால இல்லை அகத்தால எத்தனை பேர் உறக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரில. அகத்தில் விழிப்பு ஏற்படுத்தணும்னு தான் பேசுகிறேன், குறைஞ்சபட்சம் புறத்துலையாவது முழிச்சுக்கோங்க. இல்லை இல்லை, யார் யார் எனக்கு தெரியாது, கை தட்டுறதுல எதுவும் தரல. ஃபஸ்ட்டு நான் பகிர்ந்துக்க போகிற புத்தகம் என்னென்னா, சோ தர்மன் அவர்களோட நாவல் கூகை அப்படின்னு. ஏன் இந்த புத்தகம் அப்படின்னா, காரணம் இதுதான். கூகை ஆரம்பித்த புதுசில் முகநூல் பதிவில் பார்த்துக்கிற மாதிரி கூகைன்னு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கிறாங்கிறப்ப அப்போ என்னால் நிகழ்வு வரும்ல, சரி எதாவது பார்க்கலான்னு கூகுளில் தேடினப்போ ஃபஸ்ட்டு வந்து கூகை வந்து லைப்ரரி வரல, ஃபஸ்ட்டு கூகை சோ தர்மனின் நாவல்னு வந்தது. தேடி வாங்கின டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 3 வரை 5 நாள் தொடர் வாசிப்பில் ரொம்ப ஆழ்ந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு சில பத்திகளை வாசித்து உள்வாங்கின ஒரு நாவல். எல்லாம் பேச்சு மொழியில் சொன்னாங்க, நான் வந்து எது வாசித்தாலும் அதை பற்றி எழுதி வச்சுருப்பேன், அந்த எழுதினதும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், பிழை இருந்தால் பொறுத்தருள்க. பொதுவாக நம் வீட்டில் நாம் இரவில் உறங்காமல் முழிக்கும் போது ஏண்டா இப்படி ஆந்த மாதிரி முழிச்சிட்டு உக்காந்திருக்க என்று கோபிப்பார்கள். ஏறத்தாழ நம் அனைவருக்கும் முதலும் கடைசியுமாக ஆந்தை அறிமுகமாவது அப்படித்தான். அதை தாண்டி நமக்கு ஆந்தையை அபச குணத்தின் அடையாளமாய் தெரியுமே தவிர வேறில்லை. இயற்கையின் படைப்பில் கோரமானது என்று எதுவும் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் ஆந்தையை ரசிக்க இன்னும் பக்குவப்படவில்லை என்பதே உண்மை. சோ தர்மனின் கூகை நாவல் ஆந்தையை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குறியீடாக அமைத்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. கூகை இரவுல வந்து கூகையை போல ஒரு பலம் வாய்ந்த மிருகம் கிடையாது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஒரு பறவைக்கும் என்னென்ன பலம்னு சொல்லப்பட்டிருக்கோம் அத்தனையும் அத்தனை பலமும் கூகைக்கு வந்து இரவுல உண்டு. தொலைவில் பார்க்கறது, அதிக தூரம் பறக்கக்கூடியது, கூரிய நகம் கொண்டது. இரவுல கூகை வந்து ஒரு இரையை பிடிச்சதுன்னா அது அவ்வளோதான். ஆனால் பகல்ல கூகை போல ஒரு சாதுவான பறவை கிடையாது. ஏன்னா பகல்ல அதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இருக்கிறப்ப சிட்டுக்குருவியை விட்டு எது வந்து கொத்தினாலும் அதுக்கு தெரியாது, எல்லாம் வந்து சீண்டிட்டு இருக்கும். அது போலதான் இங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்கள் வந்து உடல் உழைப்பு வந்து அவர்களிடமே தான் அதிகம் பெறப்படுகிறது. அவர்கள் போல உழைப்பாளிகள்ல மனித பலம் பொறுத்தவர்களையும் எண்ணிக்கையிலையும் சரி அதுலையும் சரி அவங்க தான் இது. ஆனா சாதிங்கிற ஒரு கட்டமைப்பு அது தவறான ஒரு பகல் பொழுதா கொண்டு அதை வந்து அவங்க வச்சுக்கிட்டு அவங்களை வந்து பலம் இல்லாத ஒரு இதாக வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் இது வந்து இந்த நாவலை பின்னிருப்பாரு. இந்த சமூகத்தில் அது போல தாழ்த்தப்பட்டவர்கள் போல் நீதி மறுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஒரு 3 க்வெஸ்சன் கேட்குறேன் இந்த நாவலை அடிப்படையை வச்சு. ஒரு 3 க்வெஸ்சன். ஆசையாக உங்கள் ஃப்ரெண்டோட வாங்கச்சு எங்கேயா சாப்பிட போகலான்னு போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீ எப்படா மேலே உட்காந்து சாப்பிட்லான்னு உங்களை ஒருத்தன் பொனாடி அடித்து ஊரே சேர்ந்து அடித்து உங்கள் வாயில் சிறுநீர் கழித்தால் என்ன செய்வீர்கள்? க்வெஸ்சன் நம்பர் 1. ரெண்டாவது க்வெஸ்சன், சம்மதம் இல்லாமல் நீங்கள் கூட உங்கள் மனைவியை தொடாத போது சம்பந்தமே இல்ல மாற்றான் ஒருவன் வந்து அவன் தோன்றும் நேரத்திலாம் வன்புணர்வு செய்தால் என்ன செய்வீர்கள்? க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 3, மனைவியோடாவது ஒழிந்தது என்று பார்க்கும் பொழுது பெத்த பொண்ணுக்கு வரந்து எடுக்கப்பா இந்த ஊர்ல நம்ம தான் பட்டு போச்சு, நல்ல இடத்துல கட்டிக்கணுங்கிறப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு கட்டிக்காரன் வந்துட்டு டேய் நான் சொல்ற பொண்ணு பையனை கட்டி விடான்னு ஒரு நோஞ்சான கூப்பிட்டேன்ட்டு அவன்ட்டு விளையாட்டாங்க. பீடி பார்த்துட்டு சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் நான் தான் சீல் பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறான். 3 க்வெஸ்சன், இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்தால் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இல்லை நினச்சி பார்க்க முடியுமா முதல்ல? ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தோங்கிற ஒரே காரணத்தினால இந்த 3 இதற்கு மேற்பட்ட பல கொடுமைகளையும் ஒருவர் அனுபவிக்கிறார்னா தவறு யாருடையது? பொறுத்து பொறுத்து பார்த்தவன் ஒரு நாள் பொங்கி எழுந்தா பொது புத்தியிலேருந்து சமுதாயத்திலேருந்து பார்த்தா அது கலவரம். அவனோட நிலையிலேருந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய போராட்டம்னு. வீரமிக்க ஒரு சமூகம் எப்பொழுதும் துரோகத்தால் தான் வீழ்ந்திருக்கிறது அப்படிசா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நாவலும் அதையே சொல்லுது. கூலிக்கு தவிக்கும் ஏழை மக்கள், இது ரொம்ப பெரிய நிலம் சார்ந்த அரசியல், அவங்களுக்கு நிலம் கிடையாது. அந்த ஊர்ல வந்து ஒரு 3 பணையக்காரங்க தான் இருக்காங்க. எதுனாலும் வேலைக்கு வந்தாவனும் அவன் சொல்ற எல்லாம் டே வாடா போடன்னு எல்லா வேலையும் செய்யறப்ப அந்த ஊர்ல எவனோ ஒருத்தன் இருக்கான் ஒரு நல்லவன், கொஞ்சம் மனசு வந்து சரி நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்றோம், பையன் பொண்ணுலாம் செட்டில் ஆச்சு, இந்த ஊர்ல நிலத்தை வச்சுட்டு என்ன பண்றோம்? அங்க இருக்க அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருக்க ஒரு வயசான ஒரு அந்த சீனி தாத்தான்னு இந்த கதாபாத்திரம் வந்து அந்த நாவல் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் கூப்பிட்டு சீனி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு, எல்லாருக்கும் சமமா நிலத்தை பிரிச்சு கொடுத்துரு, வருஷம் ஆனா என்ன பண்ணேன் பண்றீங்க என்னன்னு கணக்காமே, பங்கு வேணும் வேணாங்கிறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒண்ணு.
என்ன மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கையில் சொந்தமாக நிலம் இருக்குங்கிறப்ப நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போவீங்களா? முதல்ல நம்ம ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறோன்னே எனக்கு ஒன்று நம்மக்கிட்ட முதல் இல்லை, இல்லை நம்ம வந்து அங்கே இருக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை. இப்போ அந்த நேரத்தில் என்ன சிக்கல் வருதுன்னா, ஒருத்தவன் தன்னை உயர்ந்தவன் சொல்லிக்கணும்னா முதல் முக்கியமான தேவை இன்னொருத்தன் அங்கே தாழ்ந்தவன் சுற்றத்துக்கு ஒருத்தர் இருக்கணும். முதலுக்கே மோசமாகிறதால எல்லாம் சேர்ந்து பண்ணிடலாம், இப்போ மட்டும் அடிச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஏய், இதை விடக்கூடாது, ஏதாவது பண்ணுன்னு அந்த நிலத்தில் வந்து அவங்களுக்கு வேலைக்கு போக விடாமல் என்னென்ன தடுக்க முடியுமோ அத்தனை தடுக்கிறாங்க. நிலங்கள் பூரா கள்ளி விதை தூவப்படுகிறது, நிலம் நாசமாக போகுது. மறுபடியும் அப்புறம் என்னாகும், வேற வழி இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்காக மீண்டும் இவர்களிடமே வந்து கையேந்தி கை கட்டி வேலை செய்யும் நிலைமை வருகிறது. இதில் இன்னொன்று இருக்குது, இங்கே ஒடுக்கப்பட்டவர்களே ஒரு குழுவாக போராடாமல் அவர்களுக்குள்ளேயே சில மதம் சார்ந்த நம்பிக்கைகள் சாதிக்குறியால் பிரிஞ்சிருக்கிறப்ப மேல் வர்க்கத்துக்கு வந்து இது இன்னும் ஒரு ப்ளஸ் ஆகிடுது. போடுறா, இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட், இதை வச்சுருந்தா நீ வாடா நம்பாலும்னு சொல்லி அவனை வேலை வாங்கி கடைசியில் கீழே தள்ளி விடுறது தான் இதாக இருக்குது. கடைசியில் அவன் எந்த சமூகமாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவன்களை வந்துறப்ப அவனுக்கு வந்து கிடைச்சது எதுவுமே கிடையாது. கூகை வந்து இதில் வந்து ஆண்டி வந்து ஒரு கடவுளாக சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து கூக சாமி அப்படின்னு சொல்லி அந்த சீனி தாத்தா இது பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மொத்த கூட்டத்துக்காகவும் பாடுபட்டார் சீனிக்கிழவன். சீனிக்கிழவன்கிற கதாபாத்திரம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அந்த நாவலில் அவர் தான். அவரையே அந்த சொந்த கூட்டத்தால் விரட்டி அடிக்கப்படுவார். யார் நல்லா செஞ்சாரோ அவங்களே ஒரு விழுப்புணர்வு, இல்லை இல்லை நீ ஏதோ ஆந்தையெல்லாம் கும்பிட சொல்கிற அதெல்லாம் அவசகணும், அது என்ன செஞ்சிச்சு இவ்வளோ நாள், ராத்திரியில் தான் நம்ம முழிச்சு கிடந்தோம், ஒன்றும் கிடையாது, நாங்கள் இனி வேறு சாமியை தான் கும்பிடுவோன்னு சொல்லி இது பண்ணுறப்ப இதுவுமே இதுதான். ஒரு நல்ல தலைவன் வழி நடத்தி போகிறப்ப சொந்த கூட்டத்தாலே விரட்டி அடிக்கப்படுறதுங்கிறது வரலாற்றோட ஒரு சிறு தெளிப்பு. இயற்கையின் அழகான கூகையை கண்டு வெறுப்பதும் மனிதனாக பிறந்தவனை ஏதோ மிருகம் போல் நடத்துவதும் திட்டமிட்டே ஒரு குறுகிய மனம் படைத்து கூட்டம் செய்த செயல், இது ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருப்பாரு. எது சமத்துவம் இப்போ சொல்கிறப்ப இது முந்தானே சும்மா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மீம் தான், எது சாதனமா நல்லா எவ்வளோ சமத்துவமான ஆள் தெரியுமா, லோ கேஸ்ட் பீப்புளோட நல்லா எவ்வளோ சகனமாக பேசுகிறேன்னு போய் இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இது என்ன பார்க்குறீங்க? அவனோட வார்த்தை, நான் ரொம்ப சமத்துவவாதி, எந்த இதுவும் பார்க்காம நல்லா தாழ்த்தப்பட்டவர்களோடு உட்காந்து சமமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறத, இதில் எங்கேயாவது சமத்துவம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுலேயே அங்கே வந்து சமத்துவம், சமத்துவம் நான் எல்லாரோடையும் சாப்பிடுவேன் இருப்பேன்னு சொல்லியிருந்தா அது சமத்துவம். ஒருத்தனை தாழ்த்தப்பட்டவன்னு சுட்டி காட்டினாலே அங்கே வந்து நீங்கள் வந்து நாம மேலானவன்கிற அந்த குறுகிய எண்ணம் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தா அதை களைஞ்சி எடுக்க பாருங்க. சோ தர்மனின் நாவலை வாசித்த பிறகாவது கற்றுக்கொள்ளுங்கள், கூகையை மதிக்கவும் மனிதனை மனிதனாக நடத்தவும். கூகை அவசகுணம்தான் சமத்துவ துரோகிகளுக்கு. கடைசியா புத்தகம் மட்டும் ஒன்னே ஒன்னு புத்தகம் தான், கற்பிழக்கா பரத்தை இவள், புத்தகத்தை பெண்ணா சொல்லியிருக்கேன் அது என்னோட உருவம், அதாவது கற்பிழக்கா பரத்தை இவள், ஏனோ இவளை யாரும் அதிகம் சீண்டுவதில்லை. புத்தகம் என்பது கையடக்க கால இயந்திரம், எங்கும் இட்டு செல்லும், எல்லாவற்றையும் தொட்டு செல்லும். வாழ்வில் வருடத்திற்கு குறைந்தது 50 புத்தகங்களாவது வாசிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் எல்லா பிரச்சனைக்கும் புத்தகங்களிடம் தீர்வுண்டு, சில நேரங்களில் புத்தகங்களே தீர்வாய் உண்டு. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து முடியும் புத்தகம், ஒவ்வொரு புத்தகமும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மனிதன். நன்றி.